என்னங்க ஒரு குட் நியூஸ், நாளைக்கு நம்ம வீடு ஜெய் ஜெயின் இருக்க போகுது. நாளைக்கு ஒரு விஐபி, ஐ மீன் எனக்கு மேல ஒரு பெரிய அதிகாரி நம்ம வீட்டுக்கு வரப்போற. அவரோட ஊடுவாசல் என்னாச்சு? இல்லங்க, நம்ம கல்யாணத்துக்கு வர முடியலன்னு உங்களை பாக்குறதுக்காக வரப்போறார். என்ன பாக்குறதுக்கா? ஆமா, அவர் கூட நார்த் இந்தியால இருந்து இன்னும் நிறைய பெரிய மனுஷங்க வராங்க. அவங்கள ரிசீவ் பண்ண, கார் பார்க் பண்ண, டின்னர் அரேஞ்ச் பண்ண. ஓ, மறுபடியும் பெரிய மனுஷங்க கூட்டமா? அவரை நம்ம வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டா? ஐயோ, அவ்வளவு பெரிய மனுஷன் உன் ஹஸ்பண்ட பாக்கணுமான்னு குறிப்பா சொல்லும் போது எப்படிங்க வேண்டாம் சொல்ற? அவரு வர்றப்போ வேற வேலைய நான் வெளியே போயிட்டா? அது அதோட அசிங்க. அவர் வந்து ஏதோ ஒண்ணு கேட்க போறாரு, ஒண்ணு கிடக்க ஒண்ணு உலக வைக்க போறேன், கண்டிப்பா நடக்க போகுது. விடுங்க, நாய் வேஷம் போட்டாச்சு, கொலைச்சிடுறேன். பெரிய மனுஷங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கேட, நீங்க இங்க வந்துட்டா எப்படி தம்பி? பெரிய மனுஷங்க வந்தா வீட்டுக்கு பெரிய மனுஷங்க வச்சுக்கிறாங்க, நாம பண்ண போறோம். வந்த வீட்டுல போட்டு சித்திர குழந்தை விளையாடிட்டு அப்புறம் போனா போகுது. சாப்பிட்டீங்களா? ஆச்சு. தட்ட முடியாத விருந்தாக்கும். இது பாருங்க, வர பெரிய மனுஷங்க மாதிரி இருந்தாலும் ஜங்கட்டம் இல்லாடி ஜங்கட்டம், பிறகு நான் என்ன பண்றது? ஆள் மாத்திர நான் போட்டு கொல்லாதீங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி வருத்தப்படுறீங்க? வந்தவங்க ஒண்ணும் தப்பா நினைக்கல தெரியுமா? சும்மா காது குத்தாதீங்க, என்னதான் காட்டா இருந்தாலும் எனக்கு உலகம் தெரியும். உங்க படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? நீங்க ஒண்ணு வேலை விட்டு செய்யற வயசுல ஏமாடலுக்கு பாடி போயிரும். பேசாம ஒண்ணு மண்டுங்களா? என்ன அலங்காம ரயில் ஏறி சிவனே நம்ம ஊருக்கு போயிடணும். இதுக்குதான் இவ்வளவு வருஷம் கழிச்சு நாம ஒண்ணு சேர்ந்தோமா? உட்காருங்க. பரவாயில்லைங்க. சரி சொல்லுங்க. எங்கிட்ட வேலை செய்யற கூலிக்கார பசங்க சில பேர் கணேசபுரத்தில் இருக்கிற ஏ இடத்துல குடிசை போட்டிருக்காங்க. இப்ப நான் அந்த இடத்துல கபரசீலா ஒரு நீச்சல் குளம் கட்டலாம்னு இருக்கிறேன். அந்த இடத்தை காலி செய்ய சொல்லி பல தடவை கேட்டு பார்த்துட்டேன், பட் அவங்க காலி செய்யற மாதிரி தெரியல. அதனால எனக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம். நீங்க எப்படியாவது மனசு வச்சு. ஓகே, சேரி. ஜனங்க கொடுத்த அப்ளிகேஷனையும் பார்த்தேன், நீங்க கொடுத்த அப்ளிகேஷனையும் பார்த்தேன். அவங்களுக்கு வயத்து பிரச்சனை, உங்களுக்கு வருமான பிரச்சனை. இந்த விஷயத்துல நான் உங்க பக்கம் இருக்க முடியாது மிஸ்டர் மனவாளன். உங்களுக்கு வேணா தனிப்பட்ட முறையில மிஸ்டர், அந்த குடிசைவாசிகளுக்கு மறுபடியும் எந்த தொந்தரவும் கொடுக்கூடாது. இதையும் மீறி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா I'll take legal action. மேடம் ப்ளீஸ், நோ மோர் டாக், யூ கேன் கோ. சாப்பிடுங்க. நாமா? நானும் தான். குழம்பு என்னமோ வாசனை வருதே. கருவாடு குழம்பு கவ கவனம் வணக்கத்தான் செய்யும். கருவாடு குழம்பா? ஏ கொமட்டிட்டு வருதா? நான் கிராமத்துக்கு வந்ததுல இருந்து சைவம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏண்டி ஊமை மாதிரி இருந்துட்டு விஷயத்த எங்கிட்டயே மறைச்சிட்டிய? என்னது? என்னதா? உன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க வீடு அமளிப்படுது. உன் அத்தை தான் விஷயத்த சொன்னாங்க. ரேகா, என்ன விஷயம்? ஒன்னும் தெரியாத பாப்பா ஒரு மணிக்கே போட்டாலாம் தாப்பா. இந்த கலெக்டர் அம்மா ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக போறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். ஏன் இப்படி தணற?
பெரிய போஸ் என்ன பிரெக்னன்ட் ஆக கூடாதானே ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ் ஹே கோவத்தை பாரு இந்த சமயத்துல கோவப்பட கூடாதுடி குழந்தைக்கு ஆகாது இதெல்லாம் நான் சொல்ல வேண்டி இருக்கு பாரு சொல்லு உடம்ப பாத்துக்கோ குங்குமப்பூ நல்லதா வேணும்னா மயிலாப்பூர்ல ஒரு கடையில இருக்குங்க விலைதான் முன்ன பின்ன சொல்லுவேன் பரவாயில்லைங்களா என்ன விலையா இருந்தா என்னையா குங்குமப்பூ நல்லதா இருந்தா சட்டம் வாங்குற போது எதுக்கும் ஒண்ணு சாப்பிட்டு பாத்துட்டு வாங்கும் சரிங்க எனக்கு எதுக்குங்க அம்மணி இந்த மாதிரி சமயத்துல மெத்தப்படி ஏறும்போது பார்த்து பதனமா போனோம் வேணுங்க நான் வேணும்னா போய் நம்மளுக்குள்ள குழந்தை குட்டி பிறக்குங்கிறதெல்லாம் பொய்யுன்னு சொல்லிட்டுமா இப்படி ஒரு உண்மையை சொல்றதை விட அத்தை சொன்ன போய் எவ்வளவோ மேலுங்க அத்தை தப்பா நினைச்சுக்கிட்டு தம்பட்டு அடிக்கிறது கூட எனக்கு பெருசா தெரியல ஆனா அவரு அது எப்படி வெக்கத்தை விட்டு ஒரு ஆம்பளை கிட்ட சொல்றது அருள் இந்த விஷயத்துல நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட என்ன படிப்பறிவில்லாத உன் புருஷன் கிட்ட நீ ஒரு கலெக்டரா தான் நடந்துகிட்டே தவிர ஒரு பொண்ணா நடந்துக்கலன்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு கலெக்டர் மாவு தொடர்றதாங்கிற இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உனக்கு அவரா தொடட்டுமேங்கிற சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதுதான் பிரச்சனை அதுக்கு நான் என்னடி செய்யறது கொஞ்ச நாள் லீவு போடு அவரை தனியா என்னோட ஊட்டி பங்களாவை கூட்டிட்டு போ அந்தஸ்து உத்தியோகம் எதுவுமே வெளியே தெரியாத அந்தரங்கமான இடம் அது அங்க போய் ஒரு ஆம்பளை ஒரு பொண்ண ஒரு தடவை தொட்டா போதும் அதுக்கப்புறம் அவ மகாராணியா இருந்தா கூட அவனுக்கு அடிமையா தான் தெரியும் உன்னோட பிரச்சனையும் தீரும் வாங்கம்மா வணக்கம் வணக்கம் இந்த ஊர் நல்ல சின்ன இருக்குல்ல எனக்கு கோயம்புத்தூர் இருக்குங்க முதல்ல நான் குளிச்சுட்டு சமையல் வேலை பார்க்கறேன் ஒண்ணும் இல்ல சித்திருங்க முடிஞ்சு போகுது நல்ல மழை அடி நான் மாட்டிக்கு போறேன் என்ன சிரிக்கிறீங்க ஒண்ணுமில்லை சொல்லுங்க இப்பதான் பொம்பளை பொம்பளையாட்டு இருக்குது என்னது ஒரு வங்க இருக்கிறதுக்குள்ளே கண்ணு தெரியல வெளிய வந்துருச்சு ஐயோ இது என்னது மூஞ்சி முறையில கரியா பீட்டு எங்க அதோ அந்த பக்கம் ஒண்ணு மூஞ்சி மேல சோத்துக்கு கீழே அது பக்கத்துல அது பக்கத்துல அதான் தொடச்சுதான் விடுங்களே
என்ன காரமா இருக்கா? காரமா காது வழியா போக வருது. எப்படி படிச்சீங்களோ? எனக்கு சமைக்க தெரியாதுங்க. திங்கிறதுக்கு தெரியும்ல. சின்ன வயசுல குழந்தைங்களை உட்காந்து நம்ம ரெண்டு பேரும் மாடு மேய்ப்பமே, அது ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் பாட்டு பாடுவோமே, அத தாய் நோம்பி பூவா தான் சொல்லி கொடுத்தது. அது ஓலைக்கா கொண்டையில ஒரு கூட தாமரைப்பூ. தாமரைப்பூல தாளம்பூ. அதான் அதான் தாளம்பூ. அது எப்படி அது? ஓலைக்கா கொண்டையில ஒரு கூட தாளம்பூ, தாளம்பூ சித்தாட தலை நிறைய முக்காடு. ஆமாமா, தாளம்பூ சித்தாட தலை நிறைய முக்காடு. இம்முட்டு படி படிச்சுட்டு இதை மறந்துட்டு எப்படி? ஆமா, என்ன பார்த்தாங்க? அந்த லாலக்கர மகம் காங்கிரஸ் கட்டி கொடுத்தது இல்ல, தான் பெரிய மனுஷனப்போ சீருக்கு வந்து பாடிச்ச. ஆமாமா, நான் குளத்துக்குள்ள உட்கார்ந்துருந்தப்போ நீங்க ஓலை வழியை எட்டு பாத்தீங்களே, அப்போ அதுக்குள்ள என்னடா மாப்பிள்ள அவசரம்னு உங்க கண்ணத்துல இடிச்சதே, அந்த போவாத்தவா? அது ஒரு மாச காலம் புள்ள. என்ன சொன்னீங்க புள்ளையா?